Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5, introduction to Access 2013. We will see the topic filtering data. So normally namma sorting options pathi discuss pannom. Sorting options enna na rearranging of data appdinu solla sonnom. So the next one is the filtering options. So namakku theveyanada mattum specified condition basis la. So நமக்கு எந்த ரெக்வயர்டு டேட்டா மட்டும் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ரெக்வயர்டு டேட்டாவை மட்டும் நீங்கள் ஃபில்ட்ரேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம டீ காஃபி இதெல்லாம் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபில்டர் பண்ணும்போது என்னாகுனா உங்களுக்கான வீழ்படிவாக மேலே தங்கிடும். ஸோ அதில் தேவையானது மட்டும் என்ன ஆகுது, உங்களுக்கு திங்ஸ் தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத திங்ஸ் என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் லிஃப்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பேசிஸை என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்சஸ் டாக்குமெண்ட்டுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. தட் மீன் உங்களுக்கான ஃபில்டரிங் டேட்டா தேவையான ரெக்வயரிங் டேட்டாஸை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத டேட்டாவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஹைட் பண்ணி வைக்கிற போகிறீங்க. ஸோ இதுதான் என்னென்னா ஃபில்டரிங் டேட்டா ஆப்ஷன். நவ் இஃப் யூ விஷ் டு ஃபில்டர் டேட்டா தென் டூ த ஃபாலோயிங். ஸோ நீங்கள் ஃபில்டர் டேட்டாஸை அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன, சப்போஸ் ஆன் த காலம் யூ வாண்ட் டு ஃபில்டர் கிளிக் த ஏரோ டு த ரைட் ஆஃப் த employee department number column header and clear the select all checkbox. For example, நீங்கள் select பண்ணுற ஒரு field employee department number நீங்கள் ஃபீல்டாக செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு நம்பில் இருக்கிற செலக்டட் லிஸ்ட்டை மட்டும் எடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் டு 0லேருந்து 100 வரைக்கும் 1லேருந்து 100 வரைக்கும் உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நம்பர் வைஸ் ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயி நேம்ஸ் வந்து இருக்கு என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேம் டிபார்ட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 டிபார்ட்மெண்ட் நம்பர் 10ல 2 நம்பர்ஸ் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் நம்பர் 30ல 2 நம்பர்ஸ் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் நம்பர் 15ல ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டரில் உங்களுக்கு இருக்குன்னா யூ கேன் செலக்ட் த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் நம்பர். ஸோ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் நம்பரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுடைய டேபிள் ஆஃப் வியூவில் விசிபிள் பண்ணணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது என்னென்னா ஃபில்டரிங் டேட்டா ஆப்ஷன். Now select the grade that you want to see in your data sheet. So என்னென்ன ஆப்ஷன்ஸில் எந்தெந்த கிரேடில் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் த வேல்யூ ஆஃப் கிரேட் ஸோ ஃபார் 20, 10. ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பரை டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் செலக்ட் வித் த செக் பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபில்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலாம். இன் திஸ் ஃபஸ்ட் ஒன் மெத்தடில் யூ கேன் செலக்ட் திஸ் ஹெட்டிங் ஆப்ஷன். ஸோ ஹெட்டருக்கான செக் பாக்ஸ் ஹெட்டருக்கான ட்ராப் டவுன் லிஸ்ட் உங்களுக்கு விசிபிள் ஆகும். யூ கேன் கோ டு கிளிக் ஹெட்டர் ட்ராப் டவுன் லிஸ்ட் அண்ட் சூஸ் தீஸ் ஷார்ட் அண்டு ஃபில்டரிங் ஆப்ஷன். இந்த ஷார்ட் அண்டு ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸில் நம்பர் ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக விசிபிள் ஆகும். ஆர் உங்களுக்கான பாட்டம் லைனில் அந்த ஃபில்டரிங்கான ரெக்வயர்டு நம்பர்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். தட் மீன் செக் பாக்ஸோட உங்களுக்கான ரெக்வயர்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் விசிபிள் ஆகும். யூ கேன் செலக்ட் தீஸ் ஆப்ஷன். செக் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் செலக்ட் அண்ட் அன்செலக்ட் பண்ணுற மெத்தடில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ரெக்வயர்டு ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் this is the view of selecting method. This image to representing this employee department number. Employee department irukana right heading heading kana drop down list select pannunga. Heading kana drop down list select pannadume ungalkana checkbox view visible agum. That means sorting and filtering kana options visible agum. In first one options varunga sort smallest to largest, sort largest to smallest. This is the two options ah nama last classes la discuss pannitom. In the next one pathina number filter option. ஸோ இது டேரெக்டாக நீங்கள் நம்பர் ஃபில்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. தட் மீன்ஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் அட்வான்ஸ் ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை விட டேரெக்டாக நீங்கள் ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். டேரெக்ட் ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பை செலக்டிங் தீஸ் செக் பாக்ஸ். ஸோ இந்த நம்பர் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் ஆப்ஷன்ஸோட டிஃப்ரெண்ட் ஃபீல்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அவைலபிள் இருக்குது. செலக்ட் ஆல் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்னாகுனா என்டையர் லிஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அன்டிக் செலக்ட் ஆல் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்னாகுனா எவ்ரி டேட்டாஸ் வில் பி ஹைட். ஓகேங்களா, ஸோ எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு ஹைட் ஆகும். ஆஃப்டர் தட் செலக்ட் ஆல் ஆப்ஷன்ஸ் அன்டிக் பண்ணிவிட்டு ரெக்வயர்டு டேட்டாவை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். தட் மீன் டிக் பண்ணுங்கள் அப்படின்னா 10 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10, 30 இந்த ஃபீல்டு வேல்யூஸை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக் பாக்ஸில் டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் செக் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் கோ டு கிளிக் ஓகே பட்டன். ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு தேவையான ஃபில்டர் டேட்டா லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் உங்களுக்கான டேபிள் ஆஃப் ரெக்கார்டில். ஓகேங்களா, தென் யூ கேன் செலக்ட் ஆஸ் மெனி ஆஸ் யூ நீட். ஸோ இந்த ஆப்ஷன் பேசிஸில் உங்களுக்கு தேவையான ரெக்கார்டில் ஒன் மோர் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
then here 10 and 30 are selected. So in the example enna kuduthirukanga na 10 and 30 insa select panirukanga, okayla. Then access will display the row with the corresponding value. You select and will hide the rest. So neenga select panna and the values thavara meedhi remaining irukkira values enna aiduna remove agadhu hide agum. So the report of recording la irundhu enna agum ungalkana datas neenga select panna and the values thavara meedhi remaining irukkira values enna avuna hide position ku poidum, okayla. Then note, you are not deleting any data. So namm already sonna maari dhaan. So endha data avume namm delete pannala, enna pannidrona hide a irukku andha particular row enna irukna hide a irukku. Okayla, note, you are not deleting any data, just hiding part of it. So the particular data enna irukna select panna datas mattum show pannum, unselectable datas enna irukna ungalkana reporting options kullara record kullara hide a irukum. Okayla, then after you click OK button. So finally neenga andha filter options la OK buttons ah click panadume enna aguna, then ungalkana selected column filter options la endha particular selected list ah neenga choose panikala andha list of record mattum ungalku visible aagum. Okayla, after you click OK, an icon appear to indicate that the column has filtered data. So neenga filter panna andha columns of data sa mattum enna aagum ungalku entire record la ungalku display aagum. Okayla, if you point at the icon, access will display the filter criteria. So neenga adha point panna irukka icon enna aguna ungalku filter criteria oda filter symbol oda ungalku icon visible aagum. So now see the image. So ungalkana filter icon parunga, employee department number la ungalkana drop down list ku mela ungalkana filter icon visible aagudhu parunga. So you can, after selecting OK button press panadhukku appuram ungalku 10 and 13 la irukkira department number la irukkira employee list mattum ungalku show aagudhu. Employee list enna irukku show aagudhu. That means for third list la irukka Nitin Jain and second list la irukka Divya Desai. So the two members la irukkira details of record mattum ungalku display aagudhu. Okayla, so this is the filtering of data. Nama select panirukra and the datas endha values nama oru field ku nama set pandromo and the particular field of record mattum ungalku display aagum, other field of records going to hide. Okayla, and the selected record thavara meedhi irukradala hide aidum. Okayla, so idhu dhaan ungalkana filtering option. Then to remove the filter, so neenga filter options set panni mudichadukku apuram and the filter options are remove pananum. One more recall, enna the already default ah irundha options ku neenga pogonum appadina, to remove the filter click the toggle filter button. So ungalkana toggle filter button options ungalku available irukku enga appadina sort and filter groups kulara, in this option available in home tab. Home tab kulara irukra sort and filter group kulara toggle filter options உங்களுக்கு அவேலபிள் இருக்கு. இந்த toggle filter options click பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க என்ன filter options செட் பண்ணிருந்தாலோ அந்த filter options எல்லாமே remove ஆயிட்டு original form of data record உங்களுக்கு visible ஆகும். To remove the filter click the toggle filter button in the sort and filter group on the home tab. Then next, this is the toggle filter option. So select home tab and click sort and filter group and click this option toggle filter option. Okayla, toggle filter options ah neenga select pannadum enna agum ungalaudaya original table udaya records ungalku visible agum. Okayla, then the data sheet will go back to the original state. So ungalkana original state la enna method la irukum the data table adha same options ungalku visible agum. Then you can also select the column header. At the same time ungalaudaya column headers ah neenga select panna enna pannikalam adutha next options ah ungalkana filter options ah neenga set panna mudiyum enna appadina go to click the filter button in sort and filter group on the home tab to apply the filter. In another one method pathina ungalkana home tab kulla irukra sorting and filtering group kulla irukra option filter option. So on the filter options ah neenga select pannum bodhu ungalkana filter options available irukku. This is the second one method. Okayla, then this is the image for selecting filter option. Filter options ah ungalkana field header ah select pannunga, then filter options icon ah click pannanum. Click pannadhum enna aguna ungalkana filter options apply aagum. Okayla, this is the output of the field. So filter options apply aanadukapra ungalkana output field OK button la press aanadhu ungalkana result of output to selected field mattum ungalku output ah display aagum. Okayla, then so namma iniki classes la filtering a data pathi namma discuss pannirukom. Oru record of informations oru kuduthirukra oru table of recording la irundhu selected list of record ah mattum namma show pananum, other records ah hide pananum appadina by using this filter option, filter a record options ah namma use pannalam abindradha innikku classes la namma discuss pannirukom. So next further classes la vera oru topic ah pathi namma discuss pananum. Thank you.